பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், உங்க ஃபேமிலியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க 4 தலைமுறையா சாப்பாடு சாப்பிடுறது வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் நீங்க சாப்பிடுறீங்க. வி ஆர் ஷுவர் இட்ஸ் எக்ஸலன்ட் குவாலிட்டி டைம், வெரி குட் ஃபேமிலி டைம் தட் யூ கெட் டு ஸ்பெண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். உங்களால இது எப்படி இன்கல்கேட் பண்ண முடிஞ்சிருக்கு இன் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்? அது வந்து பெற்றோர்கள்ட்ட இருந்து வர்றது தான் நமக்கு. சி பாசிட்டிவ், பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 96 வயசு, இன்னும் நல்லா இருக்காங்க. எனக்கு 68 வயசு, என்னுடைய மகனுக்கு 42 வயசு, என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு 10 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் 4 பேர் இருக்கான். பையனுக்கு 2 பையன், பொண்ணுக்கு 1 பையனும் பொண்ணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்படி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், இல்லை எல்லோரும் உட்காந்து பேசுகிறோன்னு வச்சுக்கலாம், இந்த 4th ஜெனரேஷனுக்கு இப்போ அந்த 98 வயசு, என்னோட 67 வயசு, என் பையனோட 40 வயசு, ஒரு 200 வயசு அவன் வாழாமலே அவங்களுடைய குவாலிட்டிஸ் அவனுக்கு வந்துடுது. இதுதான் அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து கற்றுக் கொடுத்தது. அதில் வந்து அவன் வந்து அவங்கள பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, சின்ன உதாரணம். ஒரு தடவை வந்து காலிங் பெல் அடித்தோன்னே என்னுடைய கிராண்ட்சன் போய் கதவை திறந்து பார்த்துட்டு பால்காரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்னோடய ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னான். தமிழில் அப்பா அம்மான்னு கூடுவான். உடனே ஊஞ்சலில் உட்காந்துருந்த 90 வயசு அப்போ எங்கள் அம்மாவுக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க. வந்தோன்னே ஓங்கி ஒரு அரை கன்னத்தில் என்ன சொன்ன, பால்காரன் வந்திருக்கானா, பால்கார அங்கிள் வந்திருக்காரு, பால் கொடுக்கறதுக்காக அங்கிள் வந்திருக்காங்கன்னு சொல்லு, அவர் கொடுக்குற பாலில் தாண்டா நீ சாப்பிட்டு வளர்றணும்னு அழுதுகிட்டே என் ஒய்ஃபிட்ட போனான். அங்கே ஒன்றும் நோ ரெஸ்பான்ஸு. அவங்க அம்மாட்ட போனான், என்னோட மருமகள்கிட்ட, நீ செஞ்சது தப்பு பண்ணாங்க. அவன் லைஃப் லாங்கு எப்போனாலும் இதை சொல்லிகிட்டே இருப்பான், அடுத்தவங்களை மரியாதை குறைவாக கூப்பிடவே மாட்டான். இதை விட நான் கற்றுக்கிட்டதே சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஐஜி என்னை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு, நான் எங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருந்தேன், வந்து உட்காந்தாரு. உட்காந்தானே, அம்மாவுக்கு வயசு என்னன்னு, 95 வயசு. அப்போ 95 வயசு ஆகுது சார் அப்படின்னா, பரவாயில்ல எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறீங்க போல் இருக்கே, உங்களோட தான் இருக்காங்களா அம்மா அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஆமாம் சார், அம்மா என்னோட தான் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு. அடுத்த செகண்ட் சொன்னாங்க பாருங்க, டேய் நீ என்னோட இருக்கியா நான் உன்னோட இருக்கணான்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேன். அதுக்குள்ள ஐஜி அலர்ட் ஆகி போய், அம்மா நீங்க தான் எல்லாரையும் பாத்துக்கிறீங்க, அவங்க உங்களை பாத்துக்கலன்ட்டு. இதை இன்னும் அந்த ஐஜி பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவார், இந்த மாதிரியான பழக்கங்கள் படிச்சு கத்துக்க முடியாது. சோ அதுதான் அதுல உள்ள பெனிஃபிட். Do you believe that children should be taught to live a life based on the needs and not on the wants? And how do you think today's parents can make it possible? அதாவது மேக் இட் பாசிபிள்னா திரும்ப அதான் சொல்லுவேன், பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தே ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ். ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் அவங்க சொல்றாங்க, உளவியல் நிபுணர் ஜெனிகோல் அப்படின்னு அவங்க பேரு. அவங்க சொல்றாங்க, ஒரு புள்ள பிறக்கும்போது அந்த புள்ள சொல்லுதான், அது வாயாலேயே சொல்ற மாதிரி, இந்த பூமி என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, இந்த உலகம் என்னுடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கிறது, என்னை நான் விரும்பி உங்களிடம் பிறக்கவில்லை, நீங்கள் தான் என்னை பெற்றெடுத்தீர்கள், தயவு செய்து இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக என்னை வளர்த்திடுங்கள், சுமையாக வளர்த்து விடாதீர்கள், ஏனென்றால் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறதுன்னு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது சொல்லுதான். அப்போ இந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கறது நம்ம குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள், பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். ஒரு ஒரு மரத்தில் பூக்கள் வந்து மலர்ந்து இருந்துச்சுன்னா அது வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் இருக்கும், பெற்றோர்களை பொறுத்து தான் பிள்ளைங்க வந்து அவருடைய வளர்ப்பு முறையை பொறுத்து தான் இருக்கும். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பணத்துக்கே நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு, வள்ளுவர் சொல்லுவார், பெருமாவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிரம்பர். என்கிட்ட இருக்கிற சொத்துலயே பெரிய சொத்து என்னுடைய பிள்ளைங்க தான்டா, அறிவுள்ள பிள்ளைங்க பாரு, சும்மா இல்ல. அதை விட்டுட்டு நீ பணத்தை தேடி என்ன பண்ண போற, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, செல்லம் கொடுக்கறது தான் பேப்பரிங். உங்களுக்கு தெரியும், ஏன் நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, என் புள்ள அழுதான்னா எதையும் சாதிக்காம விட மாட்டான், இந்த டைலாக் எல்லாம் சொன்னா முதல் குற்றவாளிகள் பெற்றோர்களை தான் இருப்பாங்க அவன் கெட்டு போனதுக்கு அப்புறம். அதனாலதான் சொல்லுவேன், ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். அது மட்டும் இல்ல, பெற்றுக்கொள்வதில் தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று சொல்லித்தாருங்கள். அதனே வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்களேன், அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இன்றைக்கு பெரியாளா இருக்கிறவங்க பூரா அவமானப்படாம பெரியாளா இருந்ததே இல்லைங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து இன்சல்ட் ஆகியிருப்பாங்க.
நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மளுடைய உழைப்பின் மூலமாக, படிப்பின் மூலமாக நம்மை வளர்த்து கொள்வதுதான் அங்கீகாரம். இதை பிள்ளைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க தோக்கறது.